தமிழ் பேசும் அனைத்து உலகங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த வருடம் ஐபிஎல் தொடரை சிறப்பாக துவங்கவில்லை. தனது முதல் போட்டியை குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடியது. அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒரு பக்கம் சொதப்பியதால் நல்ல துவக்கம் கிடைத்த பிறகு அதை பெரிய ஸ்கோராக மாற்ற முடியவில்லை. பின்னர் பந்து வீச்சாளர்கள் அதிக ரன்களை வாரி கொடுத்ததால் குஜராத் அணியை கட்டுப்படுத்தி வெற்றியும் பெற முடியவில்லை. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது இரண்டாவது போட்டியை நாளை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக விளையாடுகிறது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. ஆகையால் பிளேயிங் லெவனில் முக்கியமான இரண்டு மாற்றங்களை செய்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உத்தேசமாக செய்யப்படவுள்ள இரண்டு மாற்றங்கள் குறித்து இந்த வீடியோவில் காணலாம். முதலாவதாக டிவைன் கான்வேக்கு பதிலாக டிவைன் பிரிட்டோரியஸ் உள்ளே எடுத்து வரப்படலாம். கடந்த சீசனில் டிவைன் கான்வே நன்றாக விளையாடினார். ஆனால் போட்டிகள் சேப்பாக்க மைதானத்தில் நடைபெறவில்லை. இந்த முறை சேப்பாக்க மைதானத்தில் நடத்தப்படுகிறது. இங்கு சுழற்பந்து வீச்சு நன்றாக ஈடுபடும். அதிக அளவில் டேன் இருக்கும். நியூசிலாந்து வீரர்கள் வேகப்பந்து வீச்சுக்கு பழக்கப்பட்டவர்கள். ஸ்பின்னர்களை பெரிதாக அச்சுறுத்தவில்லை. குஜராத் அணிக்கு எதிரான முதல் போட்டியின் போதும் ஸ்பின்னர்களை சரியாக எதிர்கொள்ளவில்லை. அதே நேரம் பவுலிங் மோசமாக அமைந்தால் டெத் ஓவர்களில் நன்றாக செயல்படக்கூடிய ஒருவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்து வரலாம். அந்த வகையில் பிரிட்டோரியஸ் எடுத்து வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ்வரிசை பேட்டிங்கில் நல்ல பங்களிப்பையும் கொடுக்கக்கூடியவர் அவர். இரண்டாவதாக, முதல் போட்டியில் ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள திணறிய சிவம் துபே வெளியில் அமர்த்தப்பட்டு அஜிங்கியா ரஹானே உள்ளே எடுத்து வரப்படலாம். ஏனெனில் டிவைன் கான்வே வெளியில் அமர்த்தப்பட்டால் ஓப்பனிங் செய்வதற்கு அஜிங்கியா ரஹானே சரியான வீரராக இருப்பார். மிடில் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் டிவைன் பிரிட்டோரியஸ் எடுக்கப்படுவதால் சரியாக இருக்கும். மேலும் ரஹானே ஸ்பின்னர்களை நன்கு ஆடக்கூடியவர். பவர் பிளே ஓவர்களில் அதிக பவுண்டரிகளையும் அடிக்கக்கூடியவர். அதிரடியாக ஆடிவரும் ருத்ராஜ் கெய்க்வாட்டுடன் இறங்கினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூடுதல் பலம் பெறும். இரண்டாவது போட்டியில் இந்த இரண்டு மாற்றங்களுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கும் என்ற கணிப்பு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.